ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சசிஸ் ஃபேவரட் சமையல். இப்போ நம்ம கேப்சிகம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். அதாவது பக்கோடா ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. வாங்க இப்போது கேப்சிகம் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல தேவையானதை பார்த்துக்கலாம். ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம், புதினா இலை. இந்த கேப்சிகத்தை நீங்கள் நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல கட் பண்ண கேப்சிகத்தை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது அந்த வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது புதினா இலை, இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓகே, எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது கடலை மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம். அரிசி மாவு கால் கப்பு. மொறுமொறுப்புக்காக மைதா மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோக்கான கடிஜோ கேட்டுருவோமா? எந்த ரசத்தை சாதத்தில் போட்டுக்க முடியாது? ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆன்சரை சொல்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பக்கோடாவை போட்டு எடுத்துடலாம். அப்படியே கையில் எடுத்து உதுத்து விட்டிங்கன்னா போடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா முறுமுறுன்னு கேப்சிகம் பக்கோடா நல்லா சூப்பராக வந்திருக்கு. சாயந்தரத்தில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. நல்லா கிறிஸ்பாக இருக்குது, இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்லாம். ஓகே, இப்போ கடிஜோக் பதில் சொல்லிடலாம். அதுக்கு அதிரசங்க ஆன்சரு. அதுதான் சாதத்தில் போட்டு சாப்பிட முடியாது இல்லைங்களா? கடிஜோக் சூப்பராக இருந்துச்சிங்களா? ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேப்சிகம் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்து இன்னொரு சூப்பரான ரெசிபியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க.